கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூரில் 700 ஆண்டுகள் பழமையான கொண்டத்து காளியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் சுமார் 100,000 பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் தேர்த்திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் கடந்த 27 தேதி பூச்சாட்டுதலுடன் குண்டம் திருவிழா தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த 30 டன் விறகுகளை கொண்டு குண்டம் பற்று வைக்கப்பட்டது. இரவு முழுவதும் விறகுகளை எரித்து குண்டம் தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அம்மன் அழைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நந்தாதீபம் ஏற்றப்பட்ட பின்னர் கோவில் தலைமை பூசாரி கந்தவேல் குண்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்து முதலில் குண்டம் இறங்கினார். அதன் பின்னர் கடந்த 15 நாட்களாக காப்பு கட்டி விரதமிருந்த கோபி வெள்ளாளப்பாளையம், நஞ்சகவுண்டம் பாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும், ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நேற்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆண் பெண் பக்தர்கள் கையில் குழந்தையுடன் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். குண்டம் திருவிழாவில் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் தலைமையில் 700 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.